வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் பையன் வ்ளாக் சேனல்ல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இம்ப்ரஷன் வாட்டர் ஹீட்டர் தான் வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இவங்க நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு வந்துட்டு ஒரு வால்ல மாற்ற வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னா வந்துட்டு அதுக்கு ஹீட் பண்ற அந்த இது வந்துட்டு லிட்டர் கம்மியா இருக்கு, அதிக பிரைஸ் போனாதான் அதிக லிட்டர் ஹீட் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். அதிக பிரைஸ் வாங்க முடியல, அதிக பிரைஸ் கொடுத்து வாங்க முடியல, அப்புறமேட்டுக்கு உங்கள் வாலில் வீட்டில் வந்துட்டு மாற்றுறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் அடுத்த சாய்ஸாக என்னடா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா நம்மள்ட்ட வந்துட்டு இந்த இம்ப்ரஷன் வாட்டர் ஹீட்டர் தான் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாமே இருந்திருக்கும் இம்ப்ரஷன் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னா என்னன்னு. இதை நம்ம என்னான்ட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். இது வந்துட்டு நம்மளோட ஹேவல்ஸ் பிராண்டு தான் வந்துட்டு இதை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார் ரேட்டிங்கும் வந்துட்டு 4-5 இருக்குது. ப்ரைஸும் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ரைஸ் தான், ரேட்டும் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஹேவல்ஸ் HB10. இதோட வால்ட் வந்து 1000 வால்ட் கொடுத்துருக்காங்க. HB10ங்கிறது வந்து 1000 வால்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து என்னன்னா அமேசானில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 656 இதோட ப்ரைஸு. இதோட நீங்கள் அடுத்த வேரியண்ட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா HB15 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், 15, அது வந்து என்னன்னா 1500 வால்ட்டு. ஆமாம், அது வந்து 1500 வால்ட்டு. எனக்கு வந்துட்டு கரண்ட் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஹீட் ஆகணும் வாட்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த வேரியண்ட்டுக்கு போனால் அதோட ப்ரைஸ் வந்து 736. நீங்கள் வந்துட்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், நீங்கள் அதையே சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்து வந்து பாக்ஸில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹேவல்ஸ் அப்படிங்கிற அவங்களோட பிராண்டை வந்துட்டு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இதோட நேமிங் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் இம்ப்ரஷன் வாட்டர் ஹீட்டர். அப்புறம் இதோட மாடலையும் கொடுத்துருக்காங்க, HB10 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த ஹேவல்ஸோட அந்த வாட்டர், அந்த இம்ப்ரஷன் வாட்டர் ஹீட்டர் இப்படி தான் இருக்கும். அதோட ஃபோட்டோவையும் வெளியிலேயே கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் வாரண்ட்டியும் இருக்குது. அதுதான் ரொம்பவுமே பெரிய விஷயம், இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கொடுத்து இவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் வாரண்ட்டியும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1000 வால்ட் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பேக் சைடும் வந்துட்டு அதே தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேம் கொடுத்துருக்காங்க. அதான் வெளியில் போட்டிருந்ததே தான் இந்த இம்ப்ரஷன் வாட்டர் ஹீட்டரு. அப்புறம் இதோட மாடல் HB10 அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 230 வால்ட்டும் அப்புறம் 50 Hz இருக்குது. அப்புறம் 1000 வால்ட்டுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பாக்ஸில் வந்துட்டு MRP வந்து 695 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அமேசானில் ஆர்டர் பண்ணும் போது 656 தான் இதோட ப்ரைஸ் வந்துட்டு பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம அப்படியே வந்துட்டு இந்த சைடு திருப்பணும்னா இதில் தான் வந்துட்டு இதோட மொத்த ஃபியூச்சர்ஸையும் வெளியில் வந்துட்டு அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம லைனாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட்டிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நல்ல பவர்ஃபுல்லான ஹீட்டை வந்துட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு துருப்பிடிக்காத இரும்பு அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த ஹீட் பண்ணுறது வந்து துருப்பிடிக்காதான். அப்புறம் 3 பிளக் இது கொடுத்துருக்காங்க, ஹீட்டிங் இண்டிகேட்டரும் இருக்கும் உங்களுக்கு. டச் ப்ரொடெக்ஷன் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்த தான் நீங்கள் வந்து பிடிச்சி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கீழே வந்துட்டு அது அந்த நீங்கள் டப்பில் தான் மாட்டி இதை யூஸ் பண்ணணும், அதில் மாற்றுறதுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு இது ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இங்கேயே தெரியும். இதை மாட்டும் போது தண்ணி இல்லாமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆஃப் தண்ணியும் இருக்கக்கூடாது, அப்புறம் ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே வெளியிலேயே நல்லா மென்ஷன் பண்ணிக்காங்க, டிக் போட்டு கொடுத்து. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணுமா, இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி தண்ணி இருக்கணுமா. அப்புறமேல வந்துட்டு கேஷ் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணும் போது ரொம்ப கவனமாக தெளிவாக பார்த்து யூஸ் பண்ணணும், இதை வந்துட்டு குழந்தைங்கிட்டலாம் கொடுக்கக்கூடாது. அது வந்துட்டு ஃப்ளக்கு போட்டு சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை சொருவிடணும். ஃபஸ்ட்டு சுவிட்சை ஃப்ளக்கை போட்டு சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்காரணத்தை கொண்டு அந்த வாளியை தொடவே கூடாது. ஏன்னா வந்துட்டு இந்த கரண்ட் வந்துட்டு அந்த வாளியில் பாஸ் ஆகிட்டே இருக்கும். குழந்தைங்கள்ட்ட முக்கியமாக கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சவங்க வந்து இதை நான் எடுத்து நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த ஹீட் ஆகிட்டு இருக்கும், அதனால் வந்து நீங்கள் தொடக்கூடாது, அந்த வாளியை தொடக்கூடாது. மித்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஓப்பன் பண்ணோன்னு இங்கே வந்துட்டு வெளியில் வந்துட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் இங்கிட்டே நம்மளுக்கு வந்துட்டு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த சைடு வந்துட்டு
இங்கிலீஷில் என்ன இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இங்கே யூசர் மேனுவல்லையும் வந்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அதே பேக் சைடு வந்து அதே மாதிரி கொடுத்து ஹிந்திலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெண்டு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, யூசர் மேனுவலில் வந்துட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு நம்மளோட இம்ரஷன் வாட்டர் ஹீட்டர் தான் இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். இதுதான் நம்மளோட இம்ரஷன் வாட்டர் ஹீட்டர், நல்லா சேஃப்டியாக வந்துட்டு பேக் பண்ணியிருக்காங்க. அடியில் வந்துட்டு தர்மாகோல் வச்சுருக்காங்க, ஆனால் வந்துட்டு அது உடஞ்சிருக்கு. சரி ஓகே பரவாயில்ல. இதுதான் நம்மளோட இம்ரஷன் வாட்டர் ஹீட்டர், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்க மாதிரி தெரியும், க்யூட்டாக குட்டியாக. இதுதான் அந்த தண்ணியவே ஹீட் பண்ண போகிற ஒரு கேஜெட். இதுதான் நம்மளோட ஒயரு, த்ரீ பின் ஒயர் கொடுத்துருக்காங்க, த்ரீ பிளக் ஒயரு. அந்த கரண்ட்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறதுனால ஒயரோட குவாலிட்டியுமே வந்துட்டு நல்லா பயங்கரமாக ஒரு சேஃப்டியாக ஒயரோட குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. லென்த்தும் நிறையாவே வரும்னு நினைக்கிறேன், உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு இந்த ஹீட்ரு, இந்த இடத்துல வந்துட்டு ஹீட்டிங் பண்ணுற அந்த இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க, அது கீழே அவங்களோட பிராண்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் மினிமம் லெவல் வாட்டர் லெவலு, இது மேக்ஸ் வாட்டர் லெவலு. இது உங்களுக்கே தெரியும் மினிமம் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இரும்பு கம்பி வரதை வந்துட்டு நீங்கள் எக்காரணத்துக்கும் தொடக்கூடாது, இது மூலியமாக தான் கரண்ட் பாஸ் ஆகி வாட்டர் வந்துட்டு ஹீட் ஆகும், அதனால் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். இது வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லெவல் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த பக்கெட்டில் மாட்டுறதுக்காக ஒரு ஹோல்டர் மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க. வந்துட்டு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க, நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, நல்லாவே மெட்டீரியல்லாம் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. இதுதான் வந்துட்டு அந்த நிக்கல் பிளேட்டிங், அந்த இரும்பு துருப்பிடிக்காது, இது நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு இது தான். இதில் தான் வந்துட்டு வாட்டர் ஹீட் ஆகும். இது எப்படி சேஃப்டியான முறையில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டெமோ வந்துட்டு பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஃப்ளக்கு மாட்டிட்டோம், ஆனால் ஒன்றும் சுவிட்ச் போடல. அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு இரும்புலையோ அலுமினியத்துலேயோ வந்து ஒரு ஹைட்டான வாளி இல்லை, அதனால தான் வந்துட்டு நாங்கள் குடத்தில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் குடம்னு இல்லை, ஒரு பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணுறத வந்துட்டு தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த ஹீட் ஆகிற இரும்பு வந்துட்டு அந்த சைட்லேயோ அப்படி படாது, தெரியாமல் சைட்லேயோ இல்லை கீழேயோ பட்டுருச்சுன்னா பிளாஸ்டிக் வந்துட்டு டேமேஜ் ஆகிரும். அதனால் வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, இரும்போ இல்லை அலுமினியத்தையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்துட்டு ரொம்பவுமே சேஃப்டி. இது வந்துட்டு சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது ஹீட் ஆகிட்டு இருக்கும் போதே உங்கள் குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் விடாதீங்க. நீங்களும் அது சுவிட்சை ஆனில் இருக்கும் போதே அதுக்குள்ளே எவ்வளோ ஹீட் ஆகிருக்கு அப்படின்னு கை விட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. அது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா அது வந்து கரண்ட்டில் தான் ஹீட் ஆகுது, அந்த கரண்ட் தண்ணியில் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் தொட்டிங்கன்னா ஷாக் அடிச்சிடும், அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்பவுமே சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து கீழேயோ இல்லை சைட்லேயோ படம் மாதிரிலாம் வைக்காதீங்க, கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு சுவிட்சை இப்போ ஆன் பண்ணிட்டோம், டேமேஜ் இண்டிகேட்டர் வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு, அந்த இண்டிகேட்டர் ஹீட் ஆகிற இண்டிகேட்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வந்துட்டு ஹீட் ஆகிட்டுருக்கு, அதனால் நாங்கள் இங்கிட்டு ஓரமாக இருக்கோம், அந்த தண்ணி பக்கத்தில் போகாதீங்க. நீங்கள் இதை வந்துட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ளக்கை பிடுங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கையை விட்டோ இல்லை எந்த தொட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுவிட்சை ஆனில் இருக்கும் போது எக்காரணத்து கொண்டு அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் மேலும் வளர்வோம், முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.